எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு தி ரீட் டு நோ. இன்றைக்கி வீடியோக்குள்ள எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கர்ப்பகாலத்தில் தாய்க்கு ஏற்படும் அனிமியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது அனிமியானா என்ன, அது ஏற்படுறதுக்கு என்னென்ன காரணம், இதை தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம அனிமியானா என்னென்னு தெரிஞ்சுக்கலாங்க. அனிமியானா ஒன்று இல்லைங்க, ரத்தத்தில் உள்ள சிவப்பணுக்களின் எண்ணிக்கை குறைஞ்சி அதனால் ரத்தத்தில் உள்ள ஆக்சிஜனை ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்துக்கு கொண்டு போகிறது பாதிக்கும். இதை தான் நம்ம அனிமியான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா, ஒரு கருவுற்ற தாய்க்கு ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டர் அதாவது மொதல் மூணு மாதத்தில் பார்த்திங்கன்னா ஹெச்பி லெவல் 12 கிராம்லேருந்து 14 கிராம் இருக்கணும். இதுதான் நார்மலான ஹெச்பி லெவல். கருவுற்றிருக்க தாய்க்கு எதனாலலாம் அனிமியா வரலாம், அதாவது ரத்த சோகை வரலான்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இரும்புச்சத்து மற்றும் போலிக் அமிலச்சத்து குறைவாக உள்ள சாப்பாட்டை சாப்பிட்றதாலேயும் அனிமியாக வரலாம். ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா, அதிகமாக டீ காஃபி குடிக்கிறதால அனிமியாக வரலாம். ஒரு சில தாய்மார்கள் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 8-10 டைம் கூட டீ காஃபி குடிக்கிறவங்களாம் இருக்காங்க. அது போன்ற தாய்களுக்கெல்லாம் கண்டிப்பாக அனிமியா வரதுக்கான சான்சஸ் இருக்குது. நீங்கள் உங்களோட ப்ரெக்னென்சி டைமில் டீ காஃபிலாம் முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மூணாவதாக பார்த்திங்கன்னா, அடிக்கடி கருச்சிதவு ஏற்படுதல், அதாவது ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு சில மதர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அபார்ஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எய்தர் அவங்க செயற்கையாக நடக்கலாம், இல்லைன்னா அவங்களே கூட அபார்ஷன் பண்ணிக்கலாம், ப்ரைவேட் டாக்டர்ஸ் கிட்டே பார்த்து அபார்ஷன் பண்ணலாம். இது மாதிரி ஃப்ரீக்வெண்ட் அபார்ஷன் பண்ணுறதால பார்த்திங்கன்னா நிறைய பிளட்லெஸ் ஆகும், அதனால் அனிமை வர்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. நாலாவதாக பார்த்திங்கன்னா, இடைவெளியின்றி குழந்தை பேறு பெறுதல். ஒரு குழந்தைக்கும் இன்னொரு குழந்தைக்கும் பார்த்திங்கன்னா குறைஞ்சது 3 வருஷமாச்சு கேப் இருக்கணும். அப்படி கேப் இல்லாமல் உடனே குழந்தை பெற்றுக்கிறதாலையும் அனிமியா வர சான்ஸ் இருக்குது. அதாவது ஒவ்வொரு டெலிவரிலையும் பார்த்திங்கன்னா 500 ml 1000 ml பிளட் லாஸ் ஆகும். இது மாதிரி கண்டினியூஸாக நீங்கள் டெலிவரி பண்ணுறதால நிறைய பிளட் லாஸ் ஆகும், அதனால் அனிமியா வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. அஞ்சாவதாக பார்த்திங்கன்னா, லாங் டேர்ம் இல்னஸ் இருக்கும். அதாவது தாய்க்கு கருவுற்றிருக்க தாய்க்கு பார்த்திங்கன்னா டிபி மலேரியா இது போன்ற நோய் இருந்தாலும் அனிமை வர்றதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. இது இல்லாமல் இன்னும் சில காரணிகளாக இருக்குது. அதாவது கருவுற்றிருக்க தாய் தன்னுடைய கர்ப்ப காலத்தில் பார்த்திங்கன்னா IFA டேப்லெட் அதாவது அயன் அண்ட் ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக கரெக்டாக எடுத்து வந்துருக்கணும். நல்ல ஆரோக்கியமான சத்தான உணவை கர்ப்ப காலத்தில் சாப்பிடணும். அல்பண்டசோல் டேப்லெட்லாம் சாப்பிட்டு வந்துருக்கணும். இது போன்ற சில காரணிகளாலையும் சாப்பிடாததால் அனிமை வர்றதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸில் யாராவது ப்ரெக்னென்ட் லேடி இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம ரீட்னுவோம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் நாங்கள் வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, நன்றி.